தொடர்வது விரைவுச் செய்திகள். மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பெற்றுத் தருவதாக கூறி 100 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அரசு வேலை மற்றும் அமைச்சர் பதவிகளை வாங்கித் தருவதாக கூறி சிலர் மக்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து புதுதில்லி, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களின் 7 இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் மோசடி தொடர்பான குற்றவியல் ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் அனுமதியின்றி நிலத்தடி நீரை எடுத்து விற்பனை செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படுவதாக சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட செல்வ பெருந்தகை, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கும் விதமாக சில நிறுவனங்கள் அனுமதியின்றி நிலத்தடி நீரை எடுத்து இயற்கை வளத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். நாட்டில் இதுவரை 3 கோடிக்கும் அதிகமானோர் 2021-22 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். இதுகுறித்து வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நேற்று வரை 3 கோடிக்கும் அதிகமானோர் தங்கள் வருமான வரி கணக்குகளை இணையதளம் வாயிலாக தாக்கல் செய்துள்ளதாகவும், இதுவரை தாக்கல் செய்யாதவர்கள் விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கால அவகாசம் எக்காரணம் கொண்டும் நீட்டிக்கப்படாது என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் யூகலிப்டஸ் மரங்களை நடுவதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள வனம் தொடர்பான வழக்குகளை நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் யூகலிப்டஸ் மரங்களை அகற்றுவது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதனை பரிசீலித்த நீதிபதிகள் இனி மாநிலத்தில் யூகலிப்டஸ் மரங்களை நடுவதற்கு தடை விதித்து வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். சென்னை விமான நிலைய வளாகத்தில் பயணிகளின் வசதிகளை அதிகரிக்கும் வகையில் புதிதாக 2 மின்தூக்கிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன. சென்னை விமான நிலைய இயக்குநர் சரத்குமார் இந்த மின்தூக்கிகளை இயக்கி வைத்தார். முற்றிலும் கண்ணாடிகளால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மின்தூக்கிகளில் ஒரே நேரத்தில் 20 பயணிகள் செல்லலாம். இந்த புதிய வசதிகள் மூலம் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான முனைய பகுதிகளை அடைவது எளிதாக்கப்பட்டுள்ளது.